பின்னாடி கிட்டத்தட்ட 50 to 60 லட்சம் கொடுத்து நீங்க ஒரு பிளாட் வாங்குனீங்க அப்படின்னாலும் கூட சொந்த வீடு அப்படின்ற ஃபீல் கிடைக்காது. பட் இந்த இடத்துல நீங்க அதே அமௌண்ட் அல்லது அதோட கம்மியான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி சொந்த இடத்துல உங்களால் தனி வில்லா கட்டிக்கிற முடியும். இப்ப நம்ம சைட்டுக்கு வரவங்கள வந்துட்டு நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்துறது கிடையாது. முதல்ல வந்து போன்ல அணுகுமுறைகள் இருந்த பட்சத்துல நேரடியா வந்து நம்மளுடைய சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு பிடிச்சா ப்ரொசீட் பண்ணுங்க, பிடிக்கலன்னா யாரையுமே நம்ம கட்டாயப்படுத்துறது கிடையாது. நீங்க சென்னையை ஒட்டி ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கி போறது பதில் சென்னையில ரெண்டு மூணு இடத்துல செம்ம குரோத் இருக்கு. அதுல ஒண்ணு இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த லொகேஷன் தான். ஸோ இந்த லொகேஷன்ல வந்து விசாரிச்சு பாருங்க, இவங்க கொடுக்குற ரேட்டுக்கு பக்கத்துல யாருமே கொடுக்கல. நம்ம லொகேஷன் எக்ஸாக்ட்லி எங்க அமைஞ்சிருக்குன்னா பெருமாட்டு நல்லூர். பெருமாட்டு நல்லூரில் வந்து ஐஸ்வர்யம் என்க்ளேவ் கரெக்டாக வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 1 கிலோமீட்டரில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. நம்மளுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் வித்தின் 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். ப்ளஸ் ஒர்க்கிங்க்கு ஜோஹோ, ஜோஹோவும் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஜோஹோ வந்து கரெக்டாக நம்மளுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரெயின் ரூட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஒரு 5 நிமிடம் ட்ராவலில் வந்து ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்குது. நம்ம பிளாட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 5 கிலோமீட்டர் தான். நம்ம பிளாட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிட முடியும். அந்த அளவுக்கு நம்ம பிளாட் ரொம்ப ரொம்ப மெயின்ல இருக்குது. 30 லட்சம் ரூபா இருந்தா போதும் வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட 850 சதுரடி, அதுவும் இந்த பிரைம் லொகேஷன்ல வந்து யாரும் கொடுக்காத விலையில நம்ம தரோங்க. சதங்க சார், இவ்வளவு குடியிருப்புக்கு மத்தியில் இந்த ரேட்ல வேற எங்கேயுமே கிடைக்காது. ஹாய் ஹலோ, நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. ஸோ கைஸ், குடுவாஞ்சேரியில் வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான லேஅவுட் இருக்குது. இந்த லேஅவுட்டை சுத்தி ஃபுல்லா அபார்ட்மெண்ட் தான் இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வாங்குறதுக்கு பதில நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல இடத்தோட சொந்த வீடே அந்த இடத்துல வாங்கிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன இருக்குது, இந்த பத்தின முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தா அது பக்கத்தில் பதில் பண்ணி மறந்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் உண்டாங்க, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே ஹாய் சார். ஹலோ பாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் பாய், நல்லா இருக்கேன் பாய். ஓகே, நீங்கள் யார் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க இல்லையா, அவங்க தெரியாது, சொல்லுங்க உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன? என்னோட பேர் நாகராஜ், சேர்மன் ஆஃப் வெஞ்சர் ஹவுசிங்கோட மேனேஜிங் டைரக்டர் நான். சூப்பர், ஓகே ஓகே. நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கு. ஓகே, ஒரு 25+ ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதான் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எங்கே இருக்குது? ஐஸ்வர்யம் என்க்ளூவ் குடுவாஞ்சேரி. குடுவாஞ்சேரி, குடுவாஞ்சேரி வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர்ல. ஓகே, சிவசங்கரி அபார்ட்மெண்ட்க்கு பேக் சைடு தான் நம்மளுடைய சைட். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ இதோட எக்ஸாக்டாக லொக்கேஷன் யாரும் சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கால் பண்ணுங்கள், இன்னும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகே சார், அப்படிக்கும்பொழுது ஸோ இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இப்போ என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது? அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 ஃபீட் ரோடு, 23 வைட் ரோடு கொடுத்துருக்கோம், கேட்டட் கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் எல்லாருமே சொல்கிறது தான், நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, அதுவும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம GST வந்து, அதுவும் நெல்லிக்குப்பம் ரோடு ப்ளஸ் வந்து வேலம்மாள், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அது உங்களுடைய வீடியோஸில் நிறைய பதிவாயிருக்கு. ஸோ அப்போது நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நான் இடம் வாங்கினா வீடு கட்ட முடியுமான்றது தான், அது வந்து 101% ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நீங்களே பேக்கில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ப்ளஸ் விலாஸ் இருக்குது, இம்மிடியட் பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடம் வந்து ரொம்ப தகுந்த இடம். சூப்பர், ஓகே அதான். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை அம்யூனிட்டிஸ் பார்க்கும்பொழுது இங்கே உடனே வீடு கட்டி குடியேற அளவுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட்டும் வில்லா பில்டிங்ஸ் இது எல்லாமே சுற்றியும் இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே சார். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் இப்போ வாங்கி வச்சுருக்கீங்க? DTCP அண்ட் ரெரா அப்ரூவ். இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 35 சென்ட்ல. ஓகே, டோட்டலாக வந்து ஒரு 40,000 சதுரடி. ஓகே ஓகே, 40,000 சதுரடியில் ஒவ்வொரு பிளாட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு 850 சதுரடியிலேருந்து நம்ம போட்டிருக்கோம். சூப்பர். ப்ளஸ் லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேங்க் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா 80% வரைக்கும் நம்ம கோட் பண்ண ப்ரைஸ்லேருந்து 80% வரைக்குமே நம்ம வந்து லோன் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், பார்த்தாலே தெரியுது நம்ம வந்து குடியிருப்புக்கு மத்தியில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம சைட்லேருந்து ஸ்கூல் காலேஜ்லாம் எத்தனை கிலோமீட்டர் என்னென்ன இருக்குது? அப்பா நம்ம வந்து இப்போ ரொம்ப வெரி
மாதிரி ஃபேமஸ் எஸ்ஆர்எம் ஸ்கூல்ஸு, வேலம்மாள் ஸ்கூல்ஸு, இங்கே காலேஜஸ், படிப்பு சம்மந்தப்பட்டமான வேலை வேலை ஜோஹோ இருக்குது, இந்த சைடு போகணுன்னா ஸ்ரீராம் கேட்வே இருக்குது, அசஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட வந்து 50,000 பேர் வேலை செய்யக்கூடிய ஸ்ரீராம் கேட்வேல இருக்குது. இந்த சைடு வந்து ஜோஹோவில் வந்து ஒரு 25,000 எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுற இந்த சைடு. ஸோ இது எல்லாமே நியரஸ்ட் வந்து வித்தின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 ட்ராவலில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே சார், ஸோ ஸ்கூல் காலேஜ் சொல்லிட்டீங்க, ஸோ ஹாஸ்பிட்டலில் பொறுத்தவரை சார், ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு போகணுன்னா வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி எஸ்ஆர்எம் இருக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, நம்ம சைட்லேருந்து ஜிஎஸ்டி வந்து 4 கிலோமீட்டர் தான், 4 கிலோமீட்டர்லேருந்து குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி 4 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 2.5 கிலோமீட்டர்ஸ், அதான் அரௌண்ட் வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் எஸ்ஆர்எம், இந்த சைடு போனால் எஸ்ஆர்எம் இருக்குது, டுவோர்ட்ஸ் இப்படி போனால் டுவோர்ட்ஸ் தாம்பரம் குரோம்பேட் இதெல்லாமே வந்து நிறைய எல்லாருக்குமே இங்கே வசிக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லா தெரியும். சூப்பர், ஓகே ஓகே ஓகே. ஓகே சார், ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து பக்கத்தில் ட்ரான்ஸ்போர்ட் எப்படி சார்? டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு வந்து இங்கேருந்து ஜிஎஸ்டி போகும்போது 4 கிலோமீட்டர் தான், 4 கிலோமீட்டர் இங்கேருந்து அடுத்து வந்து ஒரு 7வது கிலோமீட்டர்லேயே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். ஓகே, இன்றைக்கி இந்தியா லார்ஜஸ்ட் பஸ் டெர்மினஸ் வந்து கிளாம்பாக்கம், அது அங்கே இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டரில் தான் இருக்குது சைட்டு. ஓகே, ஆமாம். ஸோ ப்ளஸ் வந்து அங்கேருந்து தாம்பரம், தாம்பரம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர்ஸ் வருது, 11 கிலோமீட்டர்ஸ் இது ஸ்டேஷன் இங்கேருந்தும் நம்மளுக்கு 4 கிலோமீட்டரில் குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. சூப்பர், இருக்குது. ஸோ அதாவது அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருக்கும். ஸோ இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, 7 கிலோமீட்டர் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சரி, ஓகே சார், அப்படி வெளியே வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ தரீங்க? இங்கே அருகாமையில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3,500, 3,400, 3,300 போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் 3,300 ருபீஸ் தான். நமக்கு அருகாமையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க அவங்களும், அவங்க வந்து 3,300 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. நம்ம 3,300 ரூபா கோட் பண்ணி கம்ப்ளீட் ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு அடுத்த பவுண்ட்ரியை தான் நம்ம போட்டிருக்கோம். ஒரு த பெஸ்ட் ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3,250 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதனால் மறக்காமல் நான் வரும்போது மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ சார், இருக்கும்போது நம்மள்ட்ட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோலேருந்து ஆரம்பிக்குது? மினிமம் வந்து 850 சதுரடியிலேருந்து ஆரம்பிக்குது. 850 சதுரடியிலேருந்து ஆரம்பிக்குது. ஒரு 45 லேக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சோம்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு 45 லட்சம் ரூபாய்க்கு இண்டிவிஜுவல் விழா வந்து நம்ம பில்ட் பண்ணியும். இண்டிவிஜுவல் விழாவே வந்து ஒரு 45-47 லேக்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் விழாவே வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணியும் கொடுக்குறோங்க. சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க, ஸோ உங்கள் கையில் ஒரு 45 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இடத்தோட தனி வில்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்க பில் பில்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்கேருந்து நமக்கு வந்து நம்ம சைட்லேருந்தே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து 55 லட்சம் 60 லட்சம்னு இருக்குது. நம்ம 45 லேக்ஸ்லேயே வந்து நல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து 45-47 லேக்ஸில் நம்ம நல்லதாகவே கோட் பண்ணி கொடுக்குறோங்க. சூப்பர், ஓகே. ஸோ ஓகே சார், அப்படி இருந்தாலுமே எத்தனையோ ப்ராஜெக்ட் பக்கத்தில் இருக்குது, நான் அதெல்லாம் விட்டுட்டு நாளைக்காக உங்ககிட்ட எங்கே ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணணும்? ஏன் சூஸ் பண்ணோம்னா இங்கே சிவசங்கர் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து மினிமம் வந்து ஒரு 2BHK அப்பார்ட்மெண்ட் ஒரு கேட்டட்லேயே வந்துட்டு மாதம் ஃபுல்லாக இருந்தோம்னா மெயின்டெனன்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 45 லேக்ஸ் வந்து ஒரு 2BHK அப்பார்ட்மெண்ட். அதே 45 லேக்ஸ்லேருந்து ஒரு 48 லேக்ஸ் 47 லேக்ஸில் ஏன் இண்டிவிஜுவல் லேண்டு வாங்கக்கூடாது? இதுதான் என்னோட க்வெஸ்சன். ஸோ அப்போ வாங்கலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கும் போது 48 லட்சம் ரூபா 45 லட்சம் ரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதே காஸ்ட்டுக்கு நான் இண்டிவிஜுவல் லேண்டு ப்ளஸ் வீடோட தரேன். ஸோ அழகாக வாங்கலாம். ரைட், ஓகே. இதுதான், ஸோ அதையும் தாண்டி இது ஒரு பிரேம் லொக்கேஷனுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக ஒரே ரோடு தான், பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன், புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பக்கத்தில் இருக்கிறனால இது வந்து பிரேம் லொக்கேஷனில் இருக்குது. இந்த பிரேம் லொக்கேஷனில் இந்த ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்போது எல்லா பேருமே இங்கே இடம் வாங்கி வீடு கட்டுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க திரும்ப 4-5 வருஷத்துக்கு அப்புறம் செல் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் அவங்களும் செல்படுத்த தரீங்களா? நிச்சயமாக 100% எங்களை நாடி எங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது இந்த இடம் வந்து விற்று கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நாங்கள் 100% அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்க, எனக்கு இந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுவிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்கேன்.
இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு டாட்டா பை பை சியூ.